ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆட்சி பீடத்தில் அமர்வார் என்பது நமக்கு தெரிந்ததே. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள மற்றொரு மிகப்பெரும் கட்சியான அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் தற்போதுள்ள சூழ்நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முக்கிய காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை வலிமைமிக்க எதிர்கட்சி அந்தஸ்தில் தற்போது அதிமுக இடம் பெற்றுள்ளது. அந்த வகையில் வலிமைமிக்க எதிர்கட்சி தலைவருக்கு அமைச்சருக்கு உண்டான பவர் உள்ளது என்பதை அனைவரும் அறிந்ததே. இதனால் அந்த பதவிக்கு அதிமுகவில் கடும் போட்டியும் சண்டையும் சச்சரவுகளும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் தற்போது வரை மறைமுகமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த சண்டையானது தற்போது வெளிப்படையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பெரும் வருத்தம். இதனிடையில் எடப்பாடி ஓபிஎஸ் மற்றும் முக்கிய அமைச்சர் என மும்முனை போட்டி எதிர்க்கட்சி தலைவராக ஆவதற்காக அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, சசிகலா அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. சசிகலா தமிழகம் வந்ததும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென பல அரசியல் காரணங்களுக்காக, பல முக்கிய காரணங்களுக்காகவும், பல விஷயங்களுக்காகவும் தற்காலிகமாக அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக சசிகலா அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார்கள். இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இது சம்பந்தமாக பல விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டிருந்தாலும் அதன் பின்பு சசிகலா அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தா ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பயணம் மேற்கொண்டாங்க. அந்த தருணத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்ததை நாம் அறிவோம். குறிப்பாக அமமுகவின் வேட்பாளர்கள் பலர் சசிகலா அவர்களை சந்தித்து ஆசி பெற்றார்கள் என்பதை பார்த்தோம். இதைத் தொடர்ந்து தற்போது சசிகலா அவர்கள் மறைமுக அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது நிரூபணமாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது சசிகலா அவர்கள் இரண்டாம் கட்ட ஆன்மீக பயணத்துக்கு தயாராகிவிட்டதாகவும், அதாவது இரண்டாம் கட்ட அரசியல் பயணத்துக்கு தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தற்போதுள்ள சூழ்நிலையில் பேசப்படுது. நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக சந்தித்த படுதோல்வியை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள சசிகலா அவர்கள் தற்போது அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டுள்ளார். ஆனால் எடப்பாடி அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுகவுடன் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியோடு இருப்பதாகவும் தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கு. இருந்தாலும் தற்போது சட்டசபை தேர்தலில் அமமுக படுதோல்வி அடைந்துள்ளது, அதிமுக ஆட்சி இழந்துள்ளது, அமமுகவில் இனியும் எந்த எதிர்காலமும் இல்லை அப்படின்னு கருதும் பலர் அமமுக நிர்வாகிகள் கட்சி தாவ ரெடியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தகவலும் வந்து கொண்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமமுகவின் சரிவை பயன்படுத்தி அங்கு இருப்பவர்கள் மீண்டும் அதிமுக பக்கம் இழுக்கும் பணியும் வேலையும் நடந்து கொண்டு தான் இருக்கு அப்படிங்கிற தகவலும் பார்த்து கொண்டிருக்கோம். தினகரன் கட்சி நிர்வாகிகளுக்கு இனி என்ன சொன்னாலும் நம்பிக்கை வரப்போறதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் இன்னொரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகிருக்கு. இதை பொறுத்தே சசிகலாவின் அரசியல் பயணம் ஆரம்பம் அப்படிங்கிறது மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படுது. அதாவது அதிமுகவை கட்டுப்படுத்தாமல் அமமுகவையும் கட்டுப்படுத்தாமல் மீண்டும் ஆன்மீக பயணம், அதாவது 2.0 அப்படிங்கிற சசிகலா அவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த ஆன்மீக பயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தோட அமமுகவை இணைக்கிறது, அதில் இருக்கக்கூடிய அதாவது தனக்கு எதிரான நபர்களை களை எடுக்கிறது. இதுதான் சசிகலா அவர்களுடைய தற்போது இருக்கக்கூடிய பிரதான அரசியல் பயணத்தினுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கொரோனா கட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருந்தாலும் தள்ளி போகட்டும், விரைவில் பயணத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சசிகலா திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த கொரோனா கட்டுப்பாடு ஒருவேளை இந்த 6ஆம் தேதியோடு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்க இந்த 6ஆம் தேதியே தங்களுடைய அரசியல் அந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கிறதுக்கிறதாகவும் சசிகலாவுடைய நெருங்கிய வட்டாரம் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா திடீர்னு அதாவது ஆட்சியில் அமர்வதற்கு முன்னாலேயே பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் சுகாதாரத்துறையோடு ஆலோசனை செய்ததன் அடிப்படையில் வரக்கூடிய மே 20ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதன் காரணமாக சசிகலாவுடைய பயணம் தடைபட்டு போயிருக்கு தற்காலிகமாக அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இருந்தாலும் சசிகலா அவர்கள் மிகச்சரியாக காய் நகர்த்தி தற்போதுள்ள திட்டங்களை ரொம்ப தெளிவாக செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்தோம்னா ஆனால் கண்டிப்பாக இந்த ஆன்மீக பயணம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்களும் நம்புகிறாங்க. ஏன்னா அதுக்குண்டான திட்டமிடுதல் தான் இத்தனை நாட்களாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் முடிவிற்கு பின் தினகரிடம் சசிகலா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. தோல்வி அடைந்திருந்தாலும் சசிகலா அவர்கள் வந்து தினகரன் அவர்களுக்கு வந்து பாராட்டி தெரிவிச்சிருக்காங்க. மன்னார்குடி அதாவது வட்டாரம் வந்து இதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மீண்டும் ஆக்டிவ் பாசிட்டிவ் இணைவது பற்றி அவர் பேசவே இல்லையா. அதாவது நிலைமை இப்படியே இருக்க சசிகலா மீண்டும் இப்படி ஆன்மீகம் பயணம் மேற்கொள்வதை பார்த்து அவரின் வருகைக்காக காத்திருக்கும் பலர் அமமுக தொண்டர்கள் கலக்கத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. சசிகலா தற்போது மேற்கொள்ளப் போகும் இந்த ஆன்மீக பயணம் நிச்சயம் சசிகலாவின் அரசியல் அதாவது வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய விஷயமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை வந்து மூத்த அரசியல் சிந்தனையாளர்களும் பதிவு செய்கிறாங்க. இதுக்குண்டான முக்கிய காரணங்கள் மேலே சொல்லப்பட்டது தான், அதாவது தற்போது அதிமுகவும் தோல்வி அடைஞ்சிருக்குது, அமமுகவும் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் யாராவது ஒரு தலைவர் இருந்து தங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, வழி நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் அதிமுகவில் மட்டும் எடப்பாடி அவர்கள் தற்போது வரை பிடிவாதமாக இருந்து கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஆனாலும் சசிகலா அவர்கள் வந்து அந்த விஷயங்கள்லாம் தவிடுபடி ஆகக்கூடிய திட்டங்களோடு தான் இப்போ ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆரம்பம் முதலே சசிகலாவின் நோக்கம் அதிமுக கைப்பற்றுவது மட்டும்தானே தவிர தற்போதுள்ள சூழ்நிலையில் தேர்தலில் ஈடுபடுவதோ ஆட்சியில் அமர்வதோ அவரின் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆதரவு
ஆதரவாளர்கள் அதாவது அவங்க அந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அரசியல் பயணத்தை மிக சரியாக சசிகலா அவர்கள் செய்து கொண்டிருப்பதை மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை சசிகலா அவர்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் ஏற்பட்டிருக்கும். அல்லது அவங்களோட ஜாயின் பண்ணி அதிமுகவோட இணைந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னாக்கா சசிகலா பொறுத்த வரைக்கும் மூன்றாம் ஒரு நபராக தான் கருதப்படுவாங்க. அதன் காரணமாக தற்போது அதிமுக அப்படிங்கிற அந்த சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி மிகப்பெரும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய காலத்தில் அதிமுக எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வரதான் இனிமேல் சசிகலா அவருடைய அரசியல் பயணத்தினுடைய முக்கிய வேலையாக இருக்கும். அதுக்குண்டான முதல் கட்டமாக தான் தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளை வந்து களை எடுப்பது தான் சசிகலா அவருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதாவது சில நபர்கள் வந்து அதிமுகவில் இருந்தும் அமமுகவில் இருந்தும் வெளியாகி இன்னும் வேற கட்சிகளுக்கு போகிறதுக்கு தயாராகிருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் அதாவது தெரிந்து கொண்டு தான் சசிகலா அவர்கள் தற்போது இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. வரும் நாட்களில் சசிகலா அவருடைய அரசியல் நகர்வு அதிமுகவுக்கு மிகப்பெரும் நெருக்கடியாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதிமுகவின் நிலைப்பாடு குறித்து தான் சசிகலாவுடைய அரசியல் அறிவிப்பு இருக்கும் அது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் பதிவு செய்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே சொல்லக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா அமமுகவில் இருக்கக்கூடிய தினகரனாக இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் யாரும் சசிகலா அவருடைய அரசியல் பயணத்துக்கு தடையோ அல்லது இடரோ செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் பெரும் ஒரு திட்டத்தோடு தான் சசிகலா தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள முக்கிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. ஒன்றிணைக்கக்கூடிய விஷயத்தில் யாரெல்லாம் சாதகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல அந்தஸ்து நல்ல பதவியில் அமர்ந்து கொள்வாங்க. அந்த விஷயத்தில் யாரெல்லாம் பாதகமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் தெரிக்க விட போகிறாங்க சசிகலா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆரம்பம் முதலே ஓபிஎஸ் அவர்கள் அந்த விஷயத்தில் சுதாரித்து கொண்டு சசிகலா அவர்களிடத்தில் குட் புக்கில் அதாவது சைலண்ட் மோடில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படினாலும் சசிகலாவுடைய அடுத்த கட்ட ஆன்மீக பயணத்தின் அதாவது அரசியல் பயணத்தின் போக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது எப்படியோ சசிகலா அவர்கள் நினைத்தது போல் அதிமுகவை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறதான் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையாக இருந்து கொண்டிருக்கு. வரக்கூடிய நாட்கள் அது நிறைவேறும் அப்படிங்கிற சூழ்நிலையும் தற்போது நிலவி கொண்டிருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே எதிர்கட்சி அந்தஸ்தில் அமரப்போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த இந்த சண்டை கண்டிப்பாக அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் பதிவு செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.